ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுடைய நலனுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி மூன்றாம் நாள் பதிவில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். நேற்றுக்கு போட்ட அந்த கோலம், அந்த விளக்கில் இருக்கிற நெய், அது திரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் வந்து அகைன் வந்து நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போடணும். ஷட்கோண கோலம் போட்டு நேற்று மாதிரியே ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணணும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே லைவாக பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சில ஆன்மீக தகவல்களை வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஆன்மீக வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக முருகப்பெருமான ஞான குருவாக தான் நம்மலாம் வழிபடுறோம். இன்றைக்கி வந்து மூன்றாம் படை வீட்டு முருகன் வந்து பழனிமலை முருகனை தான் நம்ம வந்து மூன்றாம் படை வீடு அப்படின்னு சொல்லுவோம். தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சு தகப்பன் சுவாமியாக ஞான குருவாக எல்லா கடவுளுக்கும் உயரிய தெய்வமாக இருக்கிறது வந்து முருகப்பெருமான் தாங்க விளங்குறாரு. அந்த மாதிரியான முருகப்பெருமானை நம்ம குருவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ குருவிற்கு உகந்த வியாழக்கிழமையில் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப 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 விசேஷம். கந்த சஷ்டி காலத்தில் தினமுமே கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த ஆறு நாளில் கண்டிப்பாக ஒரு நாள் வியாழக்கிழமை வரும். அன்னைக்கு, அதாவது நாளைக்கு தான் நம்மளுக்கு அந்த நான்காவது நாள் தான் வியாழக்கிழமையாக வருது. ஸோ நாளைக்கு முருகன் கோவிலுக்கு அவசியம் சென்று முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்குங்க. ஸோ இந்த நம்ம அகலில் இருக்கிற அந்த நெய்யெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம வந்து வாசலில் விளக்கேற்றுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நீங்கள் அதை எல்லாமே வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நேற்றைக்கு வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஸோ நம்ம வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கோம். ஸோ அதையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்தெல்லாம் நம்ம துடைச்சிட்டு திருப்பியும் அகைன் வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவில் வந்து ஷட்கோண கோலம் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அட்சதை எல்லாம் அந்த கோலத்தில் நடுவில் வச்சுட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூவெலாம் சைடில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா வச்சுட்டு முருகனுக்கு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற பூக்களை எல்லாத்தையுமே வந்து வந்து நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வந்து விளக்கேற்றலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த க்ளீன் பண்ணுற இந்த பூக்கள், இந்த கோலமாவு, இதை எல்லாத்தையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டஸ்ட்பினில் போடாமல் தனியாக இதுக்காகன்னு நம்ம வந்து ஒரு கவர் வச்சுட்டு அந்த கவரில் போட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது நம்ம வந்து ஒரு பேக் சைடு வந்து தோட்டம் அந்த மாதிரி இருந்தால் அங்கேயும் போட்டுடலாம் கால்படாத இடத்துல. அப்படி இல்லை அப்படின்னும் போது நம்ம வெளியில் போகும்போது எங்கேயாவது ஓடுற தண்ணியில் அந்த மாதிரி ஆற்றுல எங்கேயாவது நம்ம போட்டுடலாம். தயவு செஞ்சு வந்து நம்ம வந்து குப்பை டப்பாவோட நம்ம இதில் சேர்த்து போடாதீங்க. இப்போ வந்து இந்த அகல் எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டுட்டு நம்ம திரி போட்டுட்டு புதுசாக நம்ம வந்து விளக்கேற்றணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து விநாயகருக்கும் முருகருக்கும் வந்து நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். ஷட்கோணம் அப்படிங்கிறது முருகனின் காக்கும் யந்திரமாக இருக்கக்கூடியதுங்க. இந்த ஷட்கோணத்தின் மீது தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால, அதுவும் சஷ்டி காலத்தில் விளக்கேற்றி வழிபடுறதால எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. எதை தொட்டாலும் அந்த காரியத்தில் வளர்ச்சி என்பது அதிகரிக்கும். நாம் எதை நினைத்து வழிபடுகிறோமோ அந்த விஷயம் நினைத்தபடி நடக்கும். சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி முருகனுக்குரிய விசேஷ காலங்களிலும் ஷட்கோண கோலம் போட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதிகப்படியான பலனை தருங்க. டெய்லியுமே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யணும். சஷ்டி காலத்தில் உபவாசம் இருக்கிறவங்க வந்து அதிக அளவில் தண்ணீர் குடிக்கணுங்க. கந்த சஷ்டியுடைய மூன்றாவது நாளில் முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை சாதம் வந்து நெய்வேத்தியமாக கொடுப்பாங்க. இந்த நாளில் எறும்புகளுக்கு தானம் செய்யணுங்க. பச்சரிசி மாவில் வாசலில் கோலம் போடணும். தினமும் செய்ய முடியாதவர்கள் இந்த மூன்றாவது நாளிலாவது வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போடலாம். பச்சரிசியை இடித்து மாவாக்கி அதில் வந்து எறும்பு புற்றுக்கு வந்து நம்ம வந்து வெல்லம் போட்டு நம்ம வந்து எறும்பு புத்துக்கு தூவி விடலாம். சர்க்கரை கலந்தும் வைக்கலாங்க. தானம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் ஒன்று தாங்க.
இந்த நெய்வேத்தியமாக வைக்கிற எலுமிச்சை சாதத்தை நம்மளால் சாப்பிட முடியல, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதால மற்றவங்களுக்கு அதை வந்து நம்ம வந்து அன்றைக்கி தானமாக வழங்கிடலாம். காலை அல்லது மாலை நம்மளோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கலாம் சுவாமிக்கு. அன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டும் அங்கேயும் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த கந்த சஷ்டி மூன்றாம் நாள் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஞானமும் வருமானமும் பெருகும் பதிகம் ஒன்று இருக்குது. அதை பற்றி காஞ்சி மகா பெரியவர் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன். காஞ்சி மகா பெரியவரிடம் ஒருத்தர் வந்து, எனக்கு காசே தங்க மாட்டேங்கிறது, எனக்கு வருமானம் பெருகுவதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதற்கு காஞ்சி மகா பெரியவர் கந்தர் அனுபூதியின் நிறைவு பாடலான உருவாய் அருவாய் பாடலை தினம்தோறும் பாராயணம் செய் அப்படின்னு சொல்லி ஆலோசனை வழங்கியிருக்காரு. முருகன் குருவாக வந்து ஞானத்தை தருவதுடன் வருவாயையும் அருளக்கூடியவராக உள்ளதா திருப்புகழ் பாடல் சொல்கின்றது. அருணகிரிநாதர் அருளிய பல பதிகங்களில் ஒன்று கந்தர் அனுபூதிங்க. இதில் நிறைவு பாடலாக அமைந்துள்ள பலருக்கும் தெரிந்த எளிய தமிழில் அமைந்த பாடல் உருவாய் அருவாய் என துவங்கும் பாடல் தாங்க. கந்த சஷ்டி விழாவின் மூன்றாம் நாளில் முருகப்பெருமான் நமக்கு ஞான குருவாக இருந்து அருள் புரிகிறாருங்க. குரு என்பவர் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர். தாய் தந்தை கடவுள் என மூன்று நிலைகளிலும் இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவர் குரு தான். நல்ல குரு அமைந்துவிட்டால் அதைவிட வாழ்க்கையில் உயர்வான விஷயம் எதுவுமே இல்லைங்க. அப்படி நல்ல குரு கிடைக்க வேணும் அப்படின்னா முருகனின் அருள் நிச்சயம் தேவை நமக்கு. அருணகிரிநாதர் பல பாடல்களில் அருளியுள்ளார். அதில் மிக முக்கியமானது திருப்புகழ். இதுல பல பாடல்கள்ல முருகப்பெருமானே தனக்கு குருவா வரணும்னு அவர் கேட்டிருப்பாரு. அந்த வரிகளை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இரவு பகர் பலகாலும் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே, பரகருணை பெருவாழ்வே, பரசீவத துவஞானா, அரணருட் சர் புதல்வோனே, அருணகிரி பெருமாளே. இப்போது விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம், நம்ம எல்லாமே நெய் விட்டு எல்லாமே விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம். அடுத்தது வந்து விநாயகருக்கும் முருகனுக்கும் வந்து நம்ம வந்து பன்னீர்லேயும் இன்றைக்கி பால்லேயும் அண்ட் தயிர்லேயும் அபிஷேகம் பண்ணிடலாம். முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து முருகனை வந்து நம்ம வந்து நடுவில் வந்து அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த தட்டில் வந்து பூ அலங்காரத்தோடு சேர்த்து நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து பன்னீரில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போதே நம்ம வந்து நம்ம தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே பண்ணலாம். இது வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். ஒரு ஒரு தடவை நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போதும் நம்ம வந்து முருகனுக்கு வந்து விநாயகருக்கும் முருகருக்கும் நெய்வேத்தியம் பண்ணணும், கற்பூர ஆரத்தை காமிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதால நான் வந்து பாசிப்பருப்பு பாயசம் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா சாதம் வச்சா நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதால நான் வந்து பாயசம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து தயிரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அபிஷேகத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இது தவிர முருகன் குருவாக வந்து ஞானத்தை தருவதுடன் வருவாயையும் அருளக்கூடியவராக உள்ளதாகவும் திருப்புகழ் பாடலில் சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் அருளிய பல பதிகங்களில் ஒன்று தான் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது. இதில் நிறைவு பாடலாக அமைந்துள்ள பலருக்கும் தெரிந்த எளிய தமிழில் அமைந்த உருவாய் அருவாய் என துவங்கும் பாடல் தாங்க அது. இதனை மேலோட்டமாக பார்த்தால் முருகனை குருவாக வர வேண்டும் என வேண்டுவது போல் இருக்கும். ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்தும் சூட்சுமங்களும் இதில் இருக்குதுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த காஞ்சி மகா பெரியவர் கிட்ட வந்து காசே தங்க மாட்டேங்குது, எனக்கு வருமானம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னு சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட காஞ்சி மகா பெரியவர் இந்த பாடலைத்தான் அனுபூதி நிறைவு பாடலான உருவாய் அருவாய் பாடலைத்தான் அவர் வந்து தினம்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. காசு வர்றதுக்கு வழி கேட்டால் இந்த மாதிரி பாட சொல்கிறீங்களே சுவாமி அப்படின்னு அவர் வந்து மகா பெரியவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு மகா பெரியவர் இந்த பாடலின் வரிகளை நன்றாக கவனித்துப்பார். நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா கடைசி வரியை இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. குருவாக வந்து எனக்கு அருள் செய் முருகா என்றும் கொள்ளலாம்,
குருவாக இருக்கும் நீ எனக்கு வருவாய் வருவதற்கும் அருள் செய் என கேட்பதாகவும் பொருள் கொள்ளலாம். வருவாய் என்பது வருமானத்தையும் குறிக்கும். அதனால்தான் இந்த பாடலை பாடுவதால் முருகன் குருவாக வந்து ஞானத்தையும் தருவார், வருமானமான செல்வத்தையும் பெருக்கித் தருவார் என விளக்கம் அளித்தார். சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்து அதிக பலனை பெறலாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் முடித்து விநாயகர் அங்கே முருகர் பக்கத்தில் வச்சுட்டோம், முருகரையும் நடுவில் நம்ம வந்து வச்சுட்டோம். இப்போ முருகனுக்கு வந்து மல்லியில் வந்து மாலை மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம அணிவிச்சிட்டோம். இப்போது இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தூபம் காமிச்சிடலாம். முருகனுக்கும் விநாயகருக்கும் நம்ம அங்கே இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் நம்ம தூபம் காமிச்சிடலாம். இப்போ விநாயகருக்கும் முருகருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நெய்வேத்தியம் பண்ணிடலாம். நம்ம என்ன வச்சுருக்கோமோ நெய்வேத்தியம், அது நெய்வேத்தியமாக பண்ணிவிட்டு நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு இந்த பூஜையை முடிச்சுக்கலாம். இன்றைய பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன், மற்றும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.